2022 வருஷம் யாருக்கு சிறப்பாக அமைஞ்சதோ இல்லையோ நம்ம எஸ்டிஆருக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மாநாடு திரைப்படம் 100 crore கிளப்பில் சேர்ந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் இருந்து சிம்பு ரசிகர்கள்லாம் வெளியே வர்றதுக்குள்ளே சிம்புவுக்கு டாக்டர் பட்டத்தையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க வேல்ஸ் பல்கலைக்கழகம். கைவசமும் ஏகப்பட்ட திரைப்படங்களையும் வச்சிருக்காரு சிம்பு. அந்த வகையில் என்னென்ன திரைப்படங்கள் இப்போ கையில் இருக்குன்னு பார்த்தா, வெந்து தணிந்தது காடு திரைப்படம் அந்த படத்தோட படப்பிடிப்பும் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. அதை தொடர்ந்து 10 தள திரைப்படத்தில் தன்னோட போர்ஷனுக்கான காட்சிகளில் நடிக்க இருக்காரு சிம்பு. அதை முடித்த கையோட கொரோனாகுமார் திரைப்படத்துலையும் சிம்பு நடிக்க போகிறாரு. கொரோனாகுமார் திரைப்படத்தில் இயக்குனர் சங்கருடைய மகள் அதித்தி சங்கர் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, சுதா கொங்காராவோட இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிறாரு. இந்த தகவல் வந்து 2 வருஷமாகவே வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ இந்த தகவல் உறுதியாகி இருக்கு. 3 முறை சுதா கொங்காரா கூட சிம்பு கதை விவாதம் நடத்தி இருக்காரு. கடைசியில் சுதா சொன்ன கதை வந்து சிம்புவுக்கு பிடித்து போக நடிக்க ஓகே சொல்லிட்டதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதில் புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா அண்ட் சிம்பு ரெண்டு பேரும் இணையிற திரைப்படத்தை லைகா நிறுவனம் வந்து தயாரிக்க இருக்காங்களாம். இந்த 3 பேர்த்தோட கூட்டணியே பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருக்கு. சுதா, சிம்பு, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் செம்ம கூட்டணியாக தான் இருக்குது. சுதா மேம் இயக்கின படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஹிட்டு தான். இறுதி சுற்று திரைப்படம் மாதவனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்துச்சு. அதே போல் சூரரை போற்று திரைப்படமும் சூர்யாவுக்கு மிக மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சது. அதே போல் சிம்பு சுதா கூட்டணியில் உருவாகிற திரைப்படம் சிம்புவுக்கு வேற ஒரு வெற்றியை தேடி தருன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.